ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகத்தான் வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கி வருகிறோம். நலமுடன் வாழ பல வழிகளை வாக்குத்தத்தங்கள் மிக அழகாய் சொல்கிறது. வெறுமனே வாக்குத்தத்தங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அப்படி அல்ல. வாக்குத்தத்தங்களுக்கு பிறகே அல்லது முன்பதாக தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், அந்த வாக்குத்தத்துக்கான நிபந்தனை என்ன, தேவனால் சொல்லப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய அந்த வாக்குத்தத்தங்களை அனுபவிப்பதற்கு இந்த நிபந்தனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவேதான் இந்த வாக்குத்தத்த செய்திக்கு நடுவில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை மறவாமல் நாங்கள் பதிவு செய்து வருகிறோம். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம் கேட்பதற்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை நினைக்கும் போது நம்மளால அது செய்ய முடியுமா அப்படின்னு தோன்றதில்லை. செய்ய முடியாத ஒன்றை உங்களை செய்யும்படி கர்த்தர் ஒரு நாள் சொல்ல மாட்டார். உங்களால முடியும், யூ கேன் டூ இட், உங்களால முடியும்ன்ற ஒரு விஷயத்தை தான் கர்த்தர் சொல்றார். அதனால இன்றைக்கு அப்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தம் என்ன தெரியுமா? உபாகம புத்தகம் 7:21 அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் இருப்பார். ஆகவே நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் தனியாக அல்ல, நாம் தனித்து விடப்படவில்லை, நம்மோடு அவர் இருக்கிறார், நமக்குள்ளே அவர் இருக்கிறார், நம் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார். இதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் என்பது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு விடயம், உங்களுக்குள்ளே ஆண்டவர் வாழ்கிறார் என்பது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். சோ இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு இருப்பார் அல்லது இருக்கிறார் என்கிற ஒரு நல்ல விசேஷத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் அகமகிழ்வோம். அவர் நமக்குள் இருப்பதினாலே நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்தும் அச்சப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் திகைக்க வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வார், நம்முடைய ஜீவிதத்திலே ஒரு அற்புதம் செய்வார். நீங்க சத்துருக்களை குறித்தோ, சில தனிப்பட்ட மனிதர்களை குறித்தோ, அல்லது ஒரு குழுவினரை குறித்தோ, பல்வேறு எதிரடியான சூழ்நிலை குறித்தோ நீங்க பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே அசைவாடுகிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறார். உங்களுக்குள்ள இவர் இருப்பதினாலே, உங்களுக்கு தயவு செய்யும்படி உங்களோடு இவர் இருப்பதினாலே நீங்க பயப்படவே வேண்டாம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், பயப்படாதீங்க, உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று பின்னே சொல்கிறார், வல்லமையும் பயங்கரமானவர். அவர் வல்லமையானவர், கூடவே பயங்கரமானவர். அவர் கூட இருந்துட்டா நாம நினைக்கிறத விட பல நூறு மடங்கு, பல கோடி மடங்கு அதிகமாய் புதுமைகளை அவர் செய்வார், அற்புத மாற்றங்களினுடைய வாழ்வின் நிலைகளிலே செய்வார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான், பயப்படாத, நான் உனக்குள்ள இருக்கிறேன். எதை குறித்தும் பயப்படாத, எந்த சூழ்நிலை குறித்து அஞ்சாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு வேடிக்கையான கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது, ஒரு கற்பனை கதை தான். ஒரு எலி ஒன்று ஒயின் ஷாப்புக்கு போச்சு. ஏன் ஒயின் ஷாப்புக்கு எலி போகுதுன்னா, இரவு நேரத்தில் இந்த குடிக்கிறவங்க பிராண்டி விஸ்கி சாப்பிட்றதுக்கு சைடிஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனுடைய எச்சம் சொச்சம் எல்லாம் கீழே கிடக்கும். அதை சாப்பிடுவதற்காக எலி இரவு நேரத்தில் ஒயின் ஷாப்புக்கு போயிருக்கு. இங்கு மங்குமாக தாவி அங்கே சிதறி கிடக்கிற உணவு பதார்த்தங்களை அது சாப்பிட்டு கொண்டு வந்தபோது, யாரோ ஒரு குடிமகன் மிதமிஞ்சி குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் பிராண்டியோ விஸ்கியோ அப்படியே குடிக்காமல் மறந்துட்டு போயிட்டான். டம்ளர் இருக்குது, முழு டம்ளரும் பிராண்டி அல்லது விஸ்கி நாளை நிரப்பப்பட்டிருக்கு. இந்த எலி இங்கு மங்குமாய் தாவி குதித்த எலி அதனுடைய வாள் அந்த டம்ளர்ல பட்டுருச்சு, வாள் முழுவதுமாக அந்த பிராண்டில பட்டிருந்ததுனால அது என்ன பண்ணுச்சு, ஏலி மெதுவா அந்த வாளை எடுத்து தன்னுடைய நாக்குல டேஸ்ட் பண்ணுச்சு. அவ்வளவுதான், அது குட்டி நாக்கு இல்லையா, சுருன்னு பிடிச்சது. மனுஷனுக்கே இந்த பிராண்டி விஸ்கி சாப்பிட்டா ஒரு மாதிரி ஆயிடுறான்ல. இப்போ ஏலி நாக்குல பட்ட உடனே ஏலிக்கு அந்த மாதிரி உணர்வு அது முன்னாடி பார்த்ததே உணர்ந்ததே இல்லை. அவர் ரொம்ப உற்சாகம் ஆயிடுச்சு. ஏலி மறுபடியும் வாழை கொண்டு போய் அந்த பிராண்டில நினைச்சு மறுபடியும் வாயில வச்சு டேஸ்ட் பண்ணுச்சு. இதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. என்னடா இது, வாழ்க்கையில இது மாதிரி ஒரு டேஸ்ட் நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி மறுபடியும் வாழை கொண்டு போய் அந்த பிராண்டில நனைப்பது, வாயில வைப்பது, இப்படியே செய்து கொண்டிருந்தது. எத்தனை முறை செஞ்சது தெரியல. இப்போ இந்த ஏலிக்கு போதை ஏறிடுச்சு. அந்த ஏலி சொன்னிச்சான்,
எங்க அந்த பூனை அப்படின்னு கேட்டுச்சான். இது ஒரு ஒரு நகைச்சுவையான கதை, கற்பனை கதை. என்ன விஷயம் சொல்ல வரேன் தெரியுமா? நார்மலா இருக்கிற வரைக்கும் எலி பூனைன்னு கண்டா ஓடி ஒளிஞ்சுக்கும், பூனை பார்த்தா பயப்படும் எலி. ஆனா இந்த போதை தலைக்கு ஏறின உடனே எங்க அந்த பூனை அப்படின்னு கேட்டுச்சான். அது மாதிரி தான் ஆண்டவர் அப்படிதான், அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா நீங்க தைரியமா நீங்க நிமிர்ந்து நிக்கலாம். நான் வந்து ஆண்டவர் வந்து போதைக்கு இணையா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட், அவர் நமக்குள்ள அதை அப்படித்தான் நினைச்சாங்க. ஆதி காலத்துல பரிசுத்தாவி வரும் பொழுது இவர் மதுபானம் பண்ணி வெறித்திருக்கிறார்கள் என்று மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க. அப்போ அப்படி ரெண்டாவது காலத்துல மதுபானத்தை குடிச்சதுனால இப்படி உளர்றாங்க, சத்தம் போடுறாங்க. அதே போலத்தான் இந்த பரிசுத்த ஆவிய நமக்குள்ளே வருகிற போது நமக்குள்ள ஒரு புதிய ஆற்றல் வருகிறது, புதிய பலன். அவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார், பயம்லாம் போயிடுது. நீங்க நல்லா பாருங்களேன், புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க சீஷர்கள், அவரோட உண்டு உறங்கினார்கள், அவரோட 3.5 ஆண்டு காலங்கள் அவரோட டிராவல் பண்ணாங்க, பயணப்பட்டாங்க. அந்த 12 பேர்ல ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு ஆள் போயாச்சு. இப்ப 11 பேரு. இந்த 11 பேரும் இயேசுவை கைது பண்ண உடனே ஆளுக்கு ஒரு திசை பிச்சுக்கிட்டு போயிட்டான். காரணம் என்ன? பயம். இயேசுவை கைது பண்ண மாதிரி நம்மளையும் கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயம்தான். அந்த பயத்தினால ஆளுக்கு ஒரு திசைக்கு ஓடிட்டான். இயேசு மாத்திரம் அங்கே கைதியாக நிறுத்தப்படுகிறார். இப்போ பேதுரு இருக்கிறார் பாருங்க, பேதுரு அண்ணாச்சி, அவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வராரு. என்ன நடக்குது பார்க்கலாம். பாசம் பாருங்க, 3.5 ஆண்டு காலங்கள் ஒன்னா தங்கியிருந்தோமே, ஒன்னா சாப்பிட்டோமே, நம்ம ஆண்டவரை பிடிச்சிட்டாங்களே, கைது பண்ணிட்டாங்களே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஒளிஞ்சு 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 அவர் போறார். அரண்மனையினுடைய முற்றத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு வேலைக்காரி, ஒரு பெண், நீயும் அந்த கலிலேயாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்று சொல்கிறார். அப்போ இந்த பேதுரு பயத்தினால அந்த இயேசு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு மறுதளிச்சான். பைபிள் சொல்றது சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினான். ஒரு முறை இல்ல, 3 முறை இப்படி செஞ்சான். இப்படி மறுதளிச்சதுக்கு காரணம் என்ன? பயம், அச்சம். அன்பிற்குரியவர்களே, கத்தர் சொல்றாரு பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் அடுத்து சொல்ற வார்த்தை, உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார்னா நீ பயப்பட தேவையில்லை. இப்போ இப்படி பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த சீஷர்கள் அப்புறம் யூதர்களுக்கு பயந்ததினால் பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்தார்கள் என்று யோவான் நற்செய்தி நூல் 20:19 வாசிக்கிறோம். பூட்டப்பட்ட அறைக்குள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். 1 வாரமோ 2 வாரமோ சரியான ஆகாரம் இல்லை. இப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். யோவான் 20:19, 20:21, 20:25 போன்ற வசனங்களா பாருங்க, ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அப்புறம் 21 அதிகாரத்துல தரிசனம் கொடுக்கிறார். இப்படி ஆண்டவர் தரிசனம் கொடுக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. இப்ப என்ன சொல்றாரு, இப்ப பயம்லாம் மாறணும்னா நான் உங்களுக்குள்ள வந்தாதான் பயம் மாறும். அதெல்லாம் என்ன பண்றீங்க, எருசலேமில் போய் காத்துருங்க, நான் உயிர்த்தெழுந்துட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிட்டு என்னுடைய தூய ஆவியனர் அனுப்புவேன், அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா இப்படி நீங்க பயந்து சாக மாட்டீங்கப்பா, முதல்ல போய் காத்துருங்கடான்னு சொல்லி அனுப்பிட்டார். இவரும் பரலோகத்துக்கு போனார், அவங்களும் போய் காத்திருந்தாங்க. அவர்கள் மேல் வீட்டர்களை காத்திருக்கும் போது அவர்களுக்குள்ளே ஆண்டவர் வந்தார். அவர் வந்தவன் என்னாச்சு பாருங்களேன், முன்னாடி பயந்து செத்த பேதுருலாம் இப்போ பயப்படுற மாதிரி இல்லை. அவன் சொன்னான், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க முடியாது, எதுக்கும் பயப்படலை, தைரியமா அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாங்க. இந்த தைரியம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் கூட இருந்ததுனால தான். ஆண்டவர் உள்ள வந்த உடனே மிகப்பெரிய ஒரு தைரியம் வந்துச்சு. அவர்கள் தைரியமாய் காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு சகோதரா, சகோதரி, தாயே, தகப்பனே, தம்பி, தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாத, எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கான ஆற்றலோடு ஆண்டவர் உனக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையோடு இருக்கிறார். பயப்பட வேண்டாம், தைரியமாயிருங்கள், ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறார். சரி, உங்களுக்குள்ள அவர் இருந்தார்னா நடக்கக்கூடிய 3 விஷயங்களை மாத்திரம் நினைவு ஊட்டி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். 1, அவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க அவரை இன்னும் அதிகமா அறிஞ்சிக்க முடியும். இப்போ எனக்கு வேண்டிய ஒரு சகோதரன், ஒரு நண்பன் ரொம்ப தூரத்தில் இருக்கிறான், சிங்கப்பூர்ல இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான், இல்லை வேற எங்காவது சம் அதர் பிளேசஸ், டெலிஃபோன்ல பேசுறோம், கடிதங்கள் வழியாக, மின்னஞ்சல் வழியாக தொடர்பு கொள்றோம், ஒருவருடைய உணர்வு ஒரு புரிந்து கொள்றோம். ஆனால் எல்லாத்தையும் விட அந்த குறிப்பிட்ட நபர் என் கூட தங்கியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்னை பத்தி அவர் முழுசு நேர் தெரிஞ்சுக்குவார். அப்போ தேவன் உங்களுக்குள் இருப்பாரானால் நீங்க முழுமையாக அவரை அறிஞ்சிக்க முடியும்.
ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் நற்செய்தி நூல் 14:17 வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்குள்ள இருந்தா நீங்க அவரை அறிவீங்க. பயப்படாதீங்க, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்பர் ஒன், நீங்க அவரை அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். முதல்ல சொன்னது போல ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நான் கிராமத்தில் போய் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபித்து விட்டு வந்தேன். வர்ற வழியில ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், எல்லா யங்ஸ்டர்ஸ், அவங்க என்னை மறித்தார்கள். எங்க போயிட்டு வாரீங்க, இந்த கிராமத்துல இந்த குறிப்பிட்ட நபருக்காக ஜோம் பண்ணிட்டு வரேன், இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமே இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, இயேசுவை பற்றிலாம் எங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். சரி பிரதர். ஆகவே அதன் பிறகுதான் தெரியும், அவங்க ஒரு மாதிரி சண்டை போடக்கூடிய பிள்ளைகள், கொஞ்சம் போராட்டங்களை நடத்துகிறவர்கள், அரசுக்கு எதிராக செயல்படுறவங்க, பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறவங்க. சரி, இவங்களோட நம்ம போராட முடியாதுன்னு சொல்லி அந்த பக்கம் போறதில்லை. ஆனால் ஒரு அச்சகத்திலே நான் அமர்வது வழக்கம், பேப்பர் படிக்கிறதுக்கு, சம்டைம்ஸ் கைப்பிரதி அடிக்கிறதுக்கு அச்சகத்தில் உட்காருவேன். அரசியல் சார்ந்த கூட்டங்களுக்காக நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வருவாங்க. தலைமை தாங்கின ஒரு நண்பர், அவர் கொஞ்சம் ஒரு விதமான தைரியசாலி. ஆனால் அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் என்னை அந்நியனாக நினைத்தார். நானும் அதை பெரிதாக நினைத்துக் கொள்வதில்லை. அவர்கள் பேசுவாங்க, அரசியல் பேசுவார்கள், நான் கவனித்துக் கொண்டிருப்பேன். என்னுடைய தந்தை கொஞ்சம் அரசியல் ஈடுபாடு உடையவராக இருந்ததுனாலே சின்ன வயசிலிருந்து இந்திய அரசியல், உலக அரசியல் இவைகளை கேட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுண்டு. ஆகவே இன்றைக்கு வரைக்கும் எல்லா செய்திகளையும் நான் படிப்பேன். ஆகவே சில நேரங்கள், காலங்கள் கடந்த பிறகு அவர்கள் அரசியல் பேசும்போது நானும் பேச துவங்கினேன். அநேக கருத்துக்கள் அந்த குறிப்பிட்ட சகோதரர், அந்த குழுவில முக்கியமாக இருக்கக்கூடிய சகோதரருக்கு நான் சொல்ல கருத்துக்கள் ஏற்புடையதாக இருந்திருக்க வேண்டும். மெதுவாக இடத்தில் பேச துவங்கினார். ஒரு நாள் என்னை வெளியே அழைத்து பக்கத்துல டீ கடையில் டீயும் வடையும் வாங்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட கேட்டார், யார் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, எப்படி இந்த இயேசுவை பற்றி நீங்க சொல்றீங்க, சம்பளம் கொடுத்தாலும் உங்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க, யார் உங்களுக்கு உதவி செய்ததுன்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை பிரதர், நான் நம்பிக்கையோடு இயேசு சுவாமியை நம்பி இந்த ஊழியத்தை செய்கிறேன், அவர் தான் சாப்பாடு கொடுக்குறார், யார் எனக்கு எந்த உதவியும் செய்யறதில்லை என்று சொன்னேன். அவர் சிரிச்சார், யாராவது உங்களுக்கு உதவி செய்யாம எப்படி பிரதர் நீங்க இந்த இயேசுவை அறிவிப்பீங்க, மதம் பரப்புறீங்க நீங்க என்று சொன்னார். இல்லை பிரதர், மதம் என்ற பேச்சே நாங்கள் எடுக்கிறதில்லை, மதம் ஒரு மனிதனுக்கு உபயோகப்படாது, மார்க்கம், இப்படி வாழ்ந்தா மனுஷன் சந்தோஷமா வாழலான்ற மார்க்கத்தை வெளிப்படுத்துகிறது தான் இந்த கிறிஸ்தவம் என்று சொன்னேன். நீங்க இப்ப சொல்லுங்க, யார் உங்களுக்கு உதவி செய்யறா. அப்ப நான் சொன்னேன், நீங்க நான் சும்மா சொன்னா உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது, என் கூட ஒரு வாரம் 10 நாள் தங்குனீங்கன்னா நான் எப்படி சாப்பிட்றேன்றதை நீங்க பார்க்கலாம் நேர. அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளு, சமுதாயத்தில் ஒரு நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், உயர்ந்த படிப்பு படித்தவர். சொன்னார், நான் வந்துடுவேன், சீரியஸாக சொல்கிறேன், நான் வந்துடுவேன்னு சொன்னார். நான் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கல, வாங்க பிரதர்னு சொன்னேன். அன்றைக்கு அந்த சேம் டே ஒரு சின்ன பேக்கை கொண்டு வந்து ஒரு பையன் சைக்கிள் கொண்டு வந்து வைத்தான். என்னென்ன அந்த குறிப்பிட்ட சோ வைக்க சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் என் கூட இருந்தார். இந்த 10 நாட்களில் நான் நிறைய பிசாசு வரட்டுவேன், பிசாசு பிடித்தவர்களுக்கு ஜெபிப்பேன், பில்லி சுனி கட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜெபிப்பேன். இதெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்தார். அவர் என் பக்கத்தில் இருந்து என்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் பார்க்கும்போது தான் அவர் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டாரு, உண்மையாகவே இவர் தெய்வத்தின் மேல நம்பிக்கை உள்ளவர் என்று புரிந்து கொண்டார். முதல்ல வீதியில் பார்க்கும்போது, ரோட்ல பார்க்கும்போது என்னை பற்றி அவருக்கு தெரியல, ஆனால் என் கூட இருக்கும்போது என்னை அதிகம் அறிந்துக்கிட்டார். அதன் பிறகு ஆண்டவர் மேல் அவருக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஆண்டவர் அவரையும் ஆசீர்வதித்தார். இப்பொழுது ஒரு நல்ல நிலைமையில் அந்த சகோதரன் வாழ்கிறார். அன்பானவர்களே, என்னை பற்றி ஒருத்தர் நல்லா அறிஞ்சுக்கணும்னா என் கூட இருக்கணும். அது மாதிரி ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ளே நான் இருப்பேன்னா, உங்களுக்குள்ளே அவர் இருந்தார்னா நீங்க அவரை பற்றி அதிகம் நீங்க தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல எகிப்தில் பார்த்தீங்கன்னா பார்வோனும் எகிப்திய மக்களும் கர்த்தர் எபிரேய மக்களோடு இருந்ததுனால அவர் யாருன்றதை அறிஞ்சுக்கிட்டாங்க. யாத்ராமும் 6:7 நம்ம அதை வாசிக்க முடியும். அதே போல சகரியாவினுடைய காலங்களில், சகரியா திருக்கதர்ச புஸ்தகம் 2:9-10 பாருங்க, அவர் நடுவில் இருக்கிறார், இருந்ததுனால இந்த தேவனை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இப்போ தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம், நம்பர் 1. இரண்டாவது, உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம் கேட்டா, அற்புதங்களை நம்ம பார்ப்போம், அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருந்தால் உங்களுக்குள்ளே அற்புதம் நடக்கும், உங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அதே போலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே, ஆரோன் மூலமாக அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார், அநேக அதிசயங்கள் நடந்தன. அவர் நமக்குள் இருக்கும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும்,
அவர் கூட இருந்தா போதும், அவருடைய பிரசன்னம் கூட இருந்தா போதும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். என அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உனக்குள் இருக்கிறேன், நான் உனக்குள் இருக்கிறேன், நான் உனக்குள் இருப்பதனால நீ அற்புதங்களை காண்பாய். முதல்ல அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் அறிய முடியும். இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அற்புதம் நடந்துட்டே இருக்கும். நமக்கு அற்புதம் செய்ய வேறு யாருக்கு செய்ய போறாரு? பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு அற்புதம் செய்ய வேறு யாருக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போறார்? நீங்க தான் அவருக்கு ரொம்ப பிடித்தமான பிள்ளைங்க, நீங்க அவருக்குரியவர்கள். அவர் உங்களுக்குள்ள இருப்பேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். மோசேயும் ஆரோனும் எய்த்துல இருந்த போது அவங்களோடு கத்திருந்ததுனால அற்புதம் நடந்துகிட்டே இருந்துச்சு. சில வசனங்களை பாருங்கள். யாத்திரையாகமம் 7:3-11, உபாகமம் 4:34-6:22, உபாகமம் 29:3-26:8, இப்படி பல வசனங்களிலே அவர் அந்த மக்களோடு இருந்ததுனால அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள், அதிசயத்தை பார்த்தார்கள். ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்று இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படின்னா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். பல நாள் நடக்காத சில நன்மைகளை கர்த்தர் இந்த மாசத்துல இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த வருடம், இந்த மாசம் உங்களுக்கு ஒரு திருப்புமுனையின் வருடமாக மாதமாக இருக்கும். ஸ்பெஷலா இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எனக்கு அன்பான தெய்வ மக்களே, அவர் உங்களுக்குள் இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்குள் இருப்பதனால் அற்புதங்களையும் காண்பீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படி அற்புதங்களை பார்த்த சில வசனங்களை சொன்ன, அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தீங்கன்னா அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அப்போஸ்தலர் 2:22 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2:43 பாருங்கள். அப்போஸ்தலர் 4:30 வாசித்து பாருங்கள். அதே போல அப்போஸ்தலர் 15:12 வசனங்களிலே, இப்படி பல இடங்களிலே தேவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்து தன்னை வெளிப்படுத்தினார். தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். அற்புத அடையாளங்கள் நடந்தன, அதிசயங்கள் நடந்தன. அன்பானவர்களே, அவர் உங்களுக்குள் இருக்கும்போது, அது குறிப்பா அப்போஸ்தலர் 2:22 சொல்லுது, உங்களுக்குள் இவர் இருக்கிறதுனால அற்புத அடையாளங்களை நடப்பித்து தன்னை அவைகளினாலே வெளிப்படுத்தினார் என்று வசனம் சொல்லுது. உங்களுக்குள் இவர் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, உங்களுக்குள் இவர் இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் அவரை அறிவீர்கள். இரண்டாவது, அவருடைய அற்புதத்தையும் காண்பீர்கள். அற்புதம் நிகழும், அதிசயம் நிகழும். உங்களுக்குள்ள இருக்கும்போது, உங்களோடு அவர் இருக்கும்போது, நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த சாட்சி சொல்லியிருக்கிறேன். எனக்கு 17 வயதில் நான் ஊழியத்திற்கு வந்தேன். ஒரு 2 ஆண்டுகள் நான் நினைக்கிறேன் 19 வயது இருக்க வேண்டும், அல்லாவிட்டால் 20 வயது இருக்க வேண்டும். என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தால் ஒரு 20 வயது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். உத்தேசமாக திடீரென்று என் நாக்கு கடியில் ஒரு கட்டி வந்து விட்டது. அது நாளாக அந்த கட்டி பெருசாகி கொண்டே வந்தது. கொஞ்ச நாளில் நான் பேசுவதற்கு கடினப்பட்டேன். இன்னும் சில நாட்கள் ஆனது வாயை மூட முடியல. நாக்கு கடியில் அந்த கட்டி ரொம்ப பெருசாயிடுச்சு. பேச நான் முயற்சிக்கும் போது என்னுடைய வாயிலிருந்து அந்த நீர் ஒழுக துவங்கும். எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன். என்னுடைய நண்பர் இப்பொழுது அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கிறார். அவர் கொஞ்சம் மெடிசன் ஃபீல்டு தெரியும். அவர் ஒன்று பார்த்துட்டு சொன்னாரு, இது வேற ஏதோ கட்டி மாதிரி இருக்கு பாஸ்டர், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இல்லை பிரதர், நான் ஜோம் பண்ணுறேன். அன்றைக்கு இரவு நான் தனியாக தான் படுத்திருப்பேன். அந்த கிராமத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறது கூட அந்த டைமில் ஆள் இல்லை. நான் தூங்குவதுக்கு முன்பதாக என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. ஆண்டவரே, என்னுடைய அப்பா அம்மாவையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. சின்ன வயசில் 13 வயசில் அம்மாவும், 14 வயசில் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. 17 வயசில் நாங்கள் ஊழியத்தை செய்ய துவங்கினேன். இந்த ஊழியத்தை வந்து நல்லா செய்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டிசீஸ் எனக்கு வந்துருச்சு. இது ஒருவேளை கேன்சர் கட்டியாக இருந்தா நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன். எனக்கு எப்படியாவது உதவி செய்யும். ஒரு பக்கம் அழுகை வந்து கொண்டிருக்குது கண்களிலிருந்து, மற்றொரு பக்கம் ஆண்டவரை மிரட்டுறது மாதிரி நான் ஜெபிக்கிறேன். நான் சொன்னேன் ஆண்டவரை பார்த்து, இப்போ பாருங்கள் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு வேலை செய்வேன். நீங்கள் இந்த வியாதியை கொடுத்து நீ எடுத்துக்க நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், உங்கள் வேலை தான் நஷ்டமாகி போயிடும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக ஆண்டவர்கிட்ட பேசுறது போல பேசினேன். அப்படியே தூங்கிட்டேன். காலை எனக்கு விழிப்பு வந்தது. நாக்களெல்லாம் ஒரு விதமான கசப்புணர்வு. பார்த்தா உள்ள இருக்கிற அந்த கட்டி உடஞ்சிருச்சு. வேகமாக எழுந்து வெளியில் போய் அப்படியே வாமிட் எடுப்பது போல எல்லாம் வெளியில் வந்து விட்டேன். நான் துப்பும் பொழுது உள்ள சதையும் சீலுமாக வெளியில வந்து, இதை சொல்லும் போதே அருவறுப்பா இருக்குது. அந்த ஸ்மெல் தாங்க முடியாத ஸ்மெல். வேகமாய் தண்ணி எடுத்து கொப்பளித்து துப்பினேன். மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? அந்த கட்டி உடஞ்சு கொஞ்சம் காயம் இருக்கும் இல்லையா, அந்த கட்டி இருக்கிற இடத்துல அந்த காயம் கூட இல்லை. ஒரே நாள் இரவு ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தினார். அது நார்மலா, அந்த ஸ்கின் நார்மலா இருந்துச்சு.
என் வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதை சொல்லலாம். கத்தர் கூட இருக்கும்போது அற்புதம் நடக்கும், அதிசயத்தை கத்தர் செய்வார். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் பிரதர் சிஸ்டர், கத்தர் அதை செய்வார். மூணாவது உங்களுக்குள் இருக்கும்போது நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய பிளெஸிங் என்னன்னா, நீங்க அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க மூலமா அற்புதம் நடக்கும். நீங்க சிம்பிளா ஒரு இடத்துல போய் ப்ரேயர் பண்ணுவீங்க, சிம்பிளா சாதாரணமா ஒரு ஜெபம் பண்ணுவீங்க, கத்தர் அற்புதம் செய்வார். விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் ஆவணன்னு ஒரு லிஸ்டே இருக்குது மார்க் புத்தகத்துல. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, 1 கொரிந்தியர் 14:25. அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும், அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். வரங்கள் கிரியேட் செய்யற போது ஜனங்கள் உங்களுக்குள்ளே, அதாவது நமக்குள்ளே அவர் இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை பரிந்து கொள்வார்கள். அற்புதம் அவர் செய்வதோடு மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக கத்தர் அற்புதம் செய்வார். ஏற்கனவே சொன்னது போல மார்க்கு நற்செய்தி நூல் 16 இறுதியில பாத்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவர் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, விசுவாசிகள் மூலமா என்னெல்லாம் நடக்குது, புதுமைகள் நடக்குதுன்றத அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக உங்களுக்குள்ளவர் இருந்தா நீங்க அதை அறிவீர்கள் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உங்கள் கண்கள் அற்புதத்தை பார்க்கும், உங்க வாழ்க்கையில கத்தர் ஒரு அற்புதம் செய்வார். மூணாவது, உங்கள் மூலமாய் அற்புதம் நடக்கும். பழையற்பாட்டு காலத்துல ஏற்கனவே நான் சொன்னது போல மோசே ஆரோன் மூலமாக அவர்களை கத்தர் பயன்படுத்தி அற்புதங்களை நிகழ்த்தினார். சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், வேதாகமத்தை எடுத்து பிரட்டி பாருங்கள். யாத்திரையாகமம் 4:21, யாத்திரையாகமம் 7:9, யாத்திரையாகமம் 11:10 போன்ற வசனங்களை பாருங்கள். மோசே ஆரோன் மூலமாய் கத்தர் அற்புதங்களை நடப்பித்தார், ஜனங்கள் கண்டார்கள். அதே போல புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் மூலம் ஏராளமான புதுமைகளை கத்தர் செய்தார். அதிசய அற்புதங்கள் நடந்தது, அவர்கள் மூலம் நடந்தது. சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 4:16, 5:12, 6:8, 7:36, 8:13, 19:11, ரோமர் 15:18, 1 கொரிந்தியர் 12:10. இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தா ஆண்டவர் தம்முடைய தாசர்கள் மூலமாக அற்புதங்களை நிகழ்த்தினார், அடையாளங்கள் நடந்தன. தேவன் நமக்குள் இருந்தால் அது நடக்கும். உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை நிகழ்த்துவார், உங்களை கொண்டு அதிசயத்தை கத்த நிகழ்த்துவார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை தேவனுடைய ஊழித்து செய்கிற தேவதாசர்கள் கவனித்துக் கொண்டிருந்தால், இதுவரைக்கும் செய்ததை விட இனி வரும் நாட்களிலே உங்களுக்குள் தேவன் இருந்து பலத்த காரியத்தை செய்வார், பயங்கரமான காரியத்தை செய்வார். உங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும், அது நடக்கும். 34:10, யாத்ராமத்தை பிடித்துக் கொண்டு ஜபம் பண்ணுங்கள், கத்தர் உங்கள் பட்சத்திலிருந்து பெரிய காரியத்தை செய்வார். அவருடைய கரம், அவருடைய ஓங்கிய புயம் மிகப்பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள நான் இருப்பதனால நீங்க என்னை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்குள்ள நான் இருப்பதனால அற்புதங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களுக்குள்ள நான் இருப்பதனால உங்களை கொண்டு அற்புதங்களை, வரங்களை செயல்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜபம் செய்வோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய வேலைக்காக நன்றி. லார்ட், இன்றைக்கும் புதுமைகளை செய்து வருகிற தேவாதி தேவன் நீர், அற்புதங்களை செய்கிற ராஜாதி ராஜன் நீர், இயேசு சுவாமி, உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். லார்ட், டு சம்திங் இன் தேர் லைஃப். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அதிசயத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும், ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும். உள்ளம் உடைந்து போய் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆறுதலின் வல்லமை வருவதாக. ஆசீர்வதிங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இதுவரை பொறுமையோடு இறை வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள், உங்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்வின் முழுவதிலுமாக உங்களுக்குள்ளிருந்து பலத்த காரியத்தை செய்வாராக. மனதார உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஜெப தேவை இருந்தால் திரையில் தோன்றுகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், 9600662466. ஒருவேளை உங்களுடைய அழைப்பை எடுக்க முடியாவிட்டால் நிச்சயமாக திரும்ப நாங்கள் உங்களை அழைப்போம், உங்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடத்தில் ஒரு வாக்குத்தத்த செய்தியை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வருகிறோம். அதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த நாளை நீங்கள் வசனத்தை கேட்டபடி துவங்க வேண்டும் என்பதற்காக. நிபந்தனையோடு இந்த வாக்குத்தத்தை வந்து சேரும். இந்த வார்த்தைகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்குது. தமிழிலே தேவைப்பட்டால் திரையில் தோன்றுகிற எண் 9600662466 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுடைய பெயரும் மாவட்டத்தினுடைய பெயரும் குறிப்பிடுங்கள். ஆங்கிலத்தில் தேவைப்பட்டால் 9943921251 என்ற எண்ணிற்கு நீ ப்ராமிஸ் இன்க்ளூடிங் யுவர் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம் ஆல்சோ. நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். காட் பிளஸ் யூ.